அங்க பேசுறீங்க, என்கிட்ட அவர் ஜோசப் கேக்கலையே, உங்க குரல கேக்கலையே. நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? சரி. சுபாக்கா நல்லா இருக்கீங்களா? ஆ சரிங்க. நல்லா இருக்கீங்க தானே? சரி சரி. நல்லா இருக்கீங்க? சரி பார்த்து வரேங்க. எதுவும் நல்லா வணக்கம் யாசப்படாத வெளியே போய் நம்ம மிஸ்கர் என்னங்க பள்ளிக்கூடத்து வேலை காலேஜ் வேலை இருக்குதுங்க, அதனாலதான் வர முடியும். ரெண்டு வாரமா? சரி 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 சரிங்க. சரி சரிங்க, ரெண்டு வாரமா வர முடியும். அது பள்ளிக்கூடத்து குழந்தைங்கன்னா போய் பாக்குற வேலையே இருந்ததுங்க, அதனாலதான். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இல்ல இல்லைங்கம்மா, ஒரு ரெண்டு வாரமா இப்போ ஸ்கூல் குழந்தைகள்லாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம், நோட் புக்கு இந்த மாதிரி காலேஜ் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது, அதனாலதான் வர முடியுது. சரி வரல வரலன்னு நினைச்சிட்டப்பா. சரி சரி சரிங்க, ஒரு ரெண்டு வாரமா வர முடியலைங்க. சரிங்களா, ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் பாக்குற வேலையா இருந்ததுங்க, அதனாலதான் வர முடியுங்க. சரிங்களா? சரி 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 சரி, அதுக்காதுங்க அதுக்காதுங்க. சரி சரி வரேன். சரி சரிங்க. சரி என்னங்க பாட்டி? அப்படிங்களா? எங்க ஊருக்கு போனேன் ஐயா, உடம்பு கஞ்சி வேணாம், ஒண்ணு வேணாம், இருந்த வரையில போ அப்படி போனேன். போய் மக்கள் எல்லாம் பார்த்தேன், திட்டுனேன், ஏன் வரல அப்படி சண்டை போட்டுட்டு வந்தே. வரேம்மா, எனக்கு மால நெசவு நெய்யற முடியல, அதனால வரல அப்படி சொன்னான். எத்தனை பேர் வந்து என்ன பாக்குறாங்க, ஏன்டா உனக்கு வரல? திட்டுனேன். தட்டங்கார் பேட்டை தான் நம்ம ஊரு. காலனி, காலனி இருக்கு. 14 நம்பர் வீடு போதும், நாளைக்கு போங்க. சரிங்களா? 14 நம்பர் வீடு கடைசி லைனு, போய் சண்டை போட்டுட்டு வாங்க. நீங்க எல்லாம் போனாதான் சரி வரும். கடவுளை தேடணும்ல. நேத்து ஒருத்தர் பிரேயர் பண்ண இருப்பாரு, அவ்வளோ நல்லா இருந்தது. நல்லா இருப்பேன் ராஜா. பாப்பா எங்க? பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்க. நல்லா இருப்பீங்க, ஒரு நாள் கூட நினைக்காத நாள் இல்ல. காணமே இந்த அம்மா, காணும் காணும் அப்படி சொன்னாங்க.
அது இந்த ரெண்டு வாரமா வந்துங்க, இப்போ ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போறாங்களா, அவங்களுக்கு இந்த நோட்டு யூனிஃபார்ம், அப்புறம் காலேஜ் போற குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஏழை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, இ பேஸ்க்கு போய் சரி பண்ணுங்க. சரி சரி, பண்ணலாம், பண்ணினாதான் சரி வரும். கண்டிப்பா பண்ணிடலாம், பண்ணிடலாம். சரி 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 சரி, வரங்க. அதனாலதான் ரெண்டு வாரமா வர முடியல. ராஜா நல்லா இருப்ப, ராஜாத்தி ஒரு நாள் கூட நினைக்காதனால ஜெபம் பண்ண நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி சரி சரி, நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. ஒரு அம்மா பொள்ளாச்சி வந்தாங்களா, அவங்க நர்சான் எல்லாம் ஊசி போட்டாங்க, ரெண்டு மூணு பேத்துக்கு ரத்த ஊசி. அவங்க கேஸ் கேட்டேன், இங்க வச்சு கேவரு மாவு வாங்கி கூழ் வச்சு கொடுக்கணும் அப்படி சொல்லணும், வாங்கி தர சொல்லியிருக்காங்க. சரி சரிங்க. கடவுளுக்கு இந்த மாடு கொடுக்கறோம்ல, மாடுங்க, மாடு வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு அம்மா கல்யாணி அம்மா கொடுக்கறாங்க, அவங்க பிள்ளையோட நினைவா கொடுக்கறாங்க. அவங்க புள்ள வந்து மாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்க பொண்ணு வந்து இல்ல இறந்துருச்சு, அவங்க பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறக்காக மாடு கொடுக்கறாங்க, அந்த மாட்டை வந்து கொடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி சரி சரி. சொல்லிட்டே கடந்த நானும் சொன்னேன். எனக்கு ரெண்டு வாரமா வர முடியலங்க, அதனாலதாங்க. சரிங்களா? எனக்கு நான் வரலினாலும் நிர்மலக்கா போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நிர்மலக்கா போன் பண்ணுவேன், டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க, போன் பண்ணுவாங்க எனக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போன் பண்ணுவாங்க. நான் நிர்மலக்காவை கான்டாக்ட் பண்ணிட்டு சாப்பாடு டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் டெய்லி பேசுறேன் நிர்மலக்கா கிட்ட. அங்க பேசுறீங்க? அவர் ஜோசப் உங்க குரல கேக்கலையே. சரி சரிங்கம்மா, சரிங்க. பாட்டிக்கு இப்பதான் அடையாளம் தெரிஞ்சிருக்குது. ஏனுங்க பாட்டி, நல்லா இருக்கீங்க தானே? சரி சரி சரிங்க. சரி, அவங்களா பாத்துட்டு வர. ஆ சரி, பிஸ்கட் சாப்பிடுங்க. இருக்குல்ல, நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. சின்ன பசங்க கொம்பு இல்லாத புடிச்சு புடிச்சு ஆட்டி ஆட்டி கொம்பு இல்லாதனால அப்படியே ஒரு மாதிரி அது கோபத்தை உருவாக்கி விட்டு எல்லாத்தையும் விட்டாதுங்க. சும்மா லேசாக அப்படி தலையாட்டுங்க, பற்றி போய் ஒன்றும் செய்யாதுங்க. அது வணக்கம் நண்பர்களே, நாம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள மார்லிங் முதியோர் இல்லத்தில் தாங்க இருக்கும். இந்த நாள் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள்னு சொல்கிறதா, இல்லை நெஞ்சை நெகிழ வைத்த ஒரு நாள்னு சொல்கிறதான்னு தெரியலங்க. அதாவது பார்த்தோம்னா, நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு பெங்களூரிலிருந்து பெரு மதிப்பிற்குரிய கல்யாணி அம்மா ஒரு பேரன்பை பகிர்ந்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா, நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்தில் இரண்டு பசுமாடுகள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா, ஜோசப் ஐயா கேட்டிருந்தார், அதாவது பார்த்தோம்னா இந்த நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தினமும் வந்து பால் வெளியே வாங்குறாங்க, இரண்டு பசுமாடுகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தோம்னா,
பெங்களூர்ல இருந்து பெரும் மதிப்பிற்குரிய கல்யாணி அம்மா கால் பண்ணி அவங்களாகவே சொன்னதாம். அதாவது கல்யாணி அம்மாவோட தவப்புதல்வி செல்வி ரம்யா அவர்கள் வந்து கோவிலுக்கு பசுமாடுகள் தானமாக கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தற்பொழுது ரம்யா அவர்கள் இந்த மண்ணுலகில் இல்லைங்க. ஆனாலும் அவர்களுடைய மகளின் ஆசையை நிறைவேற்றணுங்கிறக்காக பசுமாடுகள் வாங்கி தந்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா ரம்யா அவர்கள் பெங்களூரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கடந்த வருடத்தில் அவங்க கிட்னி ஃபெயிலியரால் வந்து இறந்துட்டாங்க. ஆனாலும் மகள் இறந்த பிறகு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோமாதா இந்த பசுமாடுகள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் மிக அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு கால் பண்ணவும் இல்லை, இந்த மாதிரி மாடுகள் வாங்கித்தர சொல்லி கேட்கவும் இல்லை. அவங்களாம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்க மகளை பற்றி ரொம்ப அழுதுகிட்டே சொன்னாங்க. இந்த மாதிரி மகளும் இல்லை, தற்பொழுது வந்து அவர்களுக்கு கணவரும் இல்லை, தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பெருமதிப்பிற்குரிய கல்யாணி அம்மா. அவங்க சொல்லும் பொழுது இந்த மாதிரி உங்களோட முதியோரில் வீடியோவில் நான் நிறைய பார்த்துருக்கேன் தம்பி, எனக்கு என்னோடய மகள் வந்து ரம்யா இந்த கடந்த வருடத்தில் வந்து இறந்துட்டாங்க. ஆனாலும் வந்து பார்த்தோம்னா அவளோட ஆசை என்னென்னா, ஏதாவது ஒரு கோவிலுக்கோ இந்த மாதிரி பசுமாடுகள் தானமாக கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் முதியோர் இல்லத்தில் பார்த்தேன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக செலவாகும். ஆனால் வந்து நம்ம ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்தோம்னா அதற்கு காலை மாலை இரண்டு வேளையுமே வந்து பால் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம முதியோர் இல்லத்துக்கு மாடுகள் வாங்கி தரலான்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கல்யாணி அம்மா வந்து அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்களோட மகளை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப மனமுருகி அழுது பேசினாங்க. தற்பொழுது அவங்க கணவரும் இல்லை, வேறு யாரும் வந்து இல்லாமல் இருக்காங்க. அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு மகனாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது. அதனால் என்னோட மகனாக நீங்கள் இந்த முதியோர் இல்லத்திற்கு இந்த மாடுகள் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எத்தனையோ தானம் இருக்குங்க, கண் தானம், ரத்த தானம், உடல் உறுப்புகள் தானம்னு இருக்குது. ஆனால் இந்த கோமாதா இந்த பசுமாடுகள் தானம் மிகப்பெரிய ஒரு தானம் தான். இந்த தானத்திற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஒரு வரத்தை எனக்கு தந்த கல்யாணி அம்மாவிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். இந்த பேரன்பு கடன் தீராது. நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு அவருடைய இறந்த போன மகளின் நினைவாக நம்ம பசுமாடுகள் வழங்கியிருக்காங்க பெருமதிப்பிற்குரிய கல்யாணி அம்மா. இந்த பசுமாடு பார்த்தோம்னா ஒவ்வொரு இடமா போய் தேடி கண்டுபிடிச்சி நல்ல பசுமாடாக இருக்கணும், எவ்வளவு லிட்டர் பால் கறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஜோசப்பையா வாங்கி வந்திருக்காரு. அதை பற்றி ஒரு நாலு வருஷம் சொல்லுங்க. பசுமாடு இந்த புதியத்துக்கு கொடுத்து ரொம்ப நன்றி. பால் மாத்திரமல்ல, என்னுடைய சாணம் அந்த முதியோர்களை கொஞ்சம் அசிங்கம் பண்ணிட்டாங்க, அதை கிளியர் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ தான் பிளீச்சிங் பவுடர் பெனாயிலு என்னதான் போட்டாலும் என்னோடய சாணத்துக்கு கூட எதுவுமே இல்லை. இந்த மாடு வாங்கி கொடுத்த அம்மாவர்களுக்கு மிக்க. அதாவது பார்த்திங்கன்னா ஜோசப் ஐயா சொன்ன மாதிரி பார்த்தோன்னா, நம்ம இந்த பசுமாட்டோட சாணம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா முதியோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா காலையும் மாலையும் வந்து பார்த்தோன்னா இந்த சாணத்தை வந்து தெளித்து ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி தந்த வாக்குகள் தான். தற்பொழுது இப்படி ஒரு மாபெரும் ஒரு தானத்தை வழங்கிய பெருமதிப்பிற்குரிய கல்யாணி அம்மாவிற்கு நம் வக்கத்தோன் வாத்திய சேனல் குடும்ப உறவுகளான சப்ஸ்கிரைபர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக அந்த சகோதரி ரம்யாவின் ஆத்மா வந்து பார்த்தோம்னா தற்போது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டும் கூட இருப்பாங்க. அவர்களோட ஆசை வந்து நிறைவேறியிருக்கு. நம் மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு இந்த கோமாதாவை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன். மேலும் வந்து பார்த்தோம்னா எத்தனையோ மனிதநேயமிக்க உள்ளங்கள் தொடர்ந்து பல்வேறு ஆதரவுகளை தந்துட்டு இருக்குங்க. அதற்கும் வந்து மனமார்ந்த நன்றிகள். கடந்த 2-3 வாரங்களாக வந்து என்னால் வர முடியல. அதாவது பார்த்தோன்னா பள்ளி குழந்தைகளையும் கல்லூரி குழந்தைகளையும் சென்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளும் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளையும் வந்து சந்திச்சுட்டு இருக்கனால நான் மார்லி முதியோர் இல்லத்துக்கு வர முடியல. அதற்கு வந்து பார்த்தோம்னா எத்தனையோ அன்பான உள்ளங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் வரலன்னு. இதற்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த புண்ணியமும் வரமும் வாங்கியிருக்கணும். இந்த புண்ணியமும் வரமும் கிடைச்சிருக்குன்னா உங்களை மாதிரி அன்பான உள்ளங்களோட அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதம் தான். இன்று நம்ம இந்த கோமாதாவை வந்து நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்துக்கு வழங்கிட்டு இன்று மதிய உணவையும் கல்யாணி அம்மா நம்ம அன்பு உள்ளங்களுக்கு வழங்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம், வாங்க போகலாம். சரி சரி, அவரு திடீர்னு ஆ
Thank you.